பகுதி கவிதை சார்ந்து இருந்த போதும் கூட கவிதைக்கு உள்ளும் கவிதைக்கு வெளியிலும் ஒரு மனுஷ்யபுத்திரன் என்கிற ஒரு தனிநபருக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்பதை நான் திரும்ப திரும்ப எனக்கு நானே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது உண்மையும் கூட. என்னுடைய ஒரு துயரம் என்பது இந்த சமூகத்தினுடைய இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பிரம்மாண்டமான துயரத்தினுடைய ஒரு பகுதி. என்னுடைய மகிழ்ச்சி என்பது இந்த கலாச்சாரத்தினுடைய இந்த வாழ்க்கையினுடைய இந்த வரலாற்றினுடைய மகிழ்ச்சியின் ஒரு பகுதி. இப்படி அடையாளம் காண்பதன் வழியாகத்தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு வரலாற்றினுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாகவும் என்னுடைய பிரச்சனையை ஒரு வரலாற்றினுடைய பிரச்சனையாகவும் ஒரு எழுத்தாளனாக என்னால் மாற்றி பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு புரிதலை நோக்கி நம்முடைய காலத்தில் எல்லா எழுத்தாளர்களும் எங்கோ நகர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்கள் என்னுடைய கவிதைகளுக்கும் என்னுடைய அரசியல் கருத்துகளுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய கவிதைகளுக்கு ஒழிக்கக்கூடிய குரலுக்கும் என்னுடைய பொது அரங்கில் ஒழிக்கக்கூடிய குரலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒருவர் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. எந்த தார்மீக உணர்ச்சி, எந்த உள்ளார்ந்த ஒரு உத்வேகம் ஒரு அந்தரங்கமான கண்ணீர் துளியை உருவாக்குகிறதோ அதே அந்தரங்கமான உத்வேகமும் ஆவேசமும் தான் ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு காலத்தினுடைய நெருக்கடியை பற்றிய ஒரு ஒரு உத்வேகத்தையும் மனசு உருவாக்குகிறது. ஆனால் நம்முடைய கலைஞர்கள் எப்போதும் தங்களுடைய ஒரு இடம் என்று ஏதோ ஒன்றை வரையறுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் என்னுடைய இடம், இதுதான் என்னுடைய நான் பேச வேண்டிய ஒரு தொனி பொருள் என்று இந்த இடம் இது எனக்குள்ளும் இந்த வரையறை இருக்கிறது, இருந்திருக்கிறது. இதை எங்காவது நான் உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவ்வாறு உடைப்பதன் மூலமாகத்தான் நான் ஒரு காலகட்டத்தினுடைய எழுத்தாளன் என்கிற அந்தஸ்தை தர முடியும் என்று நினைக்கிறேன். பல எழுத்தாளர்கள் நம்ம சமூகத்தில் அப்படி இருந்திருக்கிறார்கள். பாரதியிலிருந்து தொடங்குகிற அந்த மரபு நமக்கு அதைத்தான் கற்பிக்கிறது. ஜெயகாந்தன் அப்படி இருந்திருக்கிறார், இன்னும் பல எழுத்தாளர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கோ நாம் இந்த தொடர்ச்சியை இழந்திருக்கிறோம், இந்த கண்ணியை நாம் உதறி இருக்கிறோம். ஒரு சிலர் கேட்கலாம், எழுத்தாளனுக்கு பேசுவதற்கு எங்கே இடம் இருக்கிறது, அவனுடைய குரலை யார் கேட்பார்கள், அவன் எங்கே எழுதுவது என்கிற கேள்விகளை எல்லாம் எழுத்தாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். உண்மையில் தான் அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் நாம் முன்பு நினைத்தது போல இன்று முன்பு இருந்தது போல ஒரு இறுக்கமான ஒரு ஊடகச் சூழலோ அல்லது ஒரு ஒரு குறைந்த ஒரு வெளியில் நாம் வேலை செய்கிறோம் என்கிற சூழலோ என்று இல்லை. இன்று யாராவது ஒருவர் தன்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை இந்த சமூகத்தோடு உரையாட வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு எத்தனையோ வாசல்கள் திறந்திருக்கின்றன, எத்தனையோ எண்ணங்கள் திறந்திருக்கின்றன, கதவுகள் திறந்திருக்கின்றன. ஆனால் நாம் அதை பார்த்து பயப்படுகிறோம். இது நம்முடைய வேலை என்று இல்லை என்று நினைக்கிறோம். இதன் காரணமாக ஒவ்வொரு எழுத்தாளனும் அவன் சென்று சேர வேண்டிய தூரத்தில் இருந்து எங்கோ பாதி வழியில் தன்னுடைய பயணத்தை எழுந்திருக்கிறார். நான் என் எழுத்தாளனாக என்னை பற்றி நினைப்பதெல்லாம் என்னுடைய அக்கறைகளை நான் மட்டும் முடிவு செய்வதாக இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தினுடைய எத்தனையோ சக்திகள், அவை எழுப்பக்கூடிய கேள்விகள், அவை எழுப்பக்கூடிய நெருக்கடிகள், இதன் வழியாகத்தான் நான் கண்டடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வரும்போது நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே வந்தேன். அந்த ஞானியிடமும் அதை பற்றி கேட்டேன். அவரிடம் நீங்கள் எத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு காரணம் அவர் 30க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தியிருப்பதை சொன்னார். ஒரு தொடர்ச்சியாக இவ்வளவு கூட்டங்கள் நடத்துகிறார் என்பதே தமிழ் சூழலில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அது ஞானி என்கிற ஒரு மனிதர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை அன்புதான் அந்த சக்தியை கொண்டு செலுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உரையாடுவதற்கான கடன்களை நாம் தொடர்ந்து அளித்து வந்திருக்கிறோம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாகவோ அல்லது ஒரு விதமான ஒரு எதிர்கருத்தாகவோ நான் இங்கே சொல்லவில்லை. இந்த ஆழமான வருத்தத்துடன் இதை நான் சொல்கிறேன். இன்று யாருடனும் உரையாடுவதற்கு யாருக்கும் அபிப்பிராயங்களே தேவையில்லை. அவர் மீதான ஒரு சிறிய வன்மமோ அல்லது தன்னை பற்றிய ஒரு தன்முனைப்போ அவருக்கு இருந்தால் போதும், அவர் உடனடியாக உரையாடலை தொடங்கி விடுவார். அவரை பற்றி அவருக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை அல்லது அவருடைய இடம் பற்றி அவருக்கு எந்த கேள்வியும் வேண்டியதில்லை. இதன் காரணமாக ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பரவலாக இலக்கிய கூட்டங்களும் இலக்கிய சந்திப்புகளும் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் எனக்கு தெரியும். கலாப்பிரியா போன்றவர்கள் நடத்திய அந்த இலக்கிய சந்திப்புகள் மிக பரவலாக பேசப்பட்டது மட்டுமல்ல, தமிழில் பல புதிய இலக்கிய கோட்பாடுகள் விவாதிக்கப்படுவதற்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கலாப்பிரியாதை ஏன் நடத்த முடியாமல் போனது என்று என்னிடம் விரிவாக பேசினார். தொடர்ந்து இருக்கக்கூடிய வன்மம், அந்த வன்மத்தின் வழியை எழுத்தாளர்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை.
படைப்பாளிகளை ஒன்று திருத்த முடியவில்லை என்பதை அவர் மிகுந்த வருத்தத்துடன் சொன்னார். இன்றைக்கு இளைஞர்கள் வரை அந்த வண்ணம் மிக பரவலாக வந்து சேர்ந்து விட்டது. நாம் எங்கிருந்து பேசுவோம்? உண்மையில் நம்மிடம் ஒரு எழுத்தாளரிடம் பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? நாம் அப்படி ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறோமா? எவ்வளவு புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய எழுத்தாளர்கள் எழுதப்படுகின்றன, அதன் மீது நமக்கு என்ன ஒரு அக்கறை இருக்கிறது, என்ன ஒரு கவனம் இருக்கிறது? நாம் அதன் மீது குறைந்தபட்சம் நம்முடைய அன்பையோ வெறுப்பையோ எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறோமா? அவனுடைய படைப்பினுடைய ஒரு சொல்லை பற்றி எங்காவது ஒரு விவாதத்தை தொடங்கி எவ்வளவு அரசியல், எவ்வளவு வன்மம், எவ்வளவு கேலிகள், எவ்வளவு வெறுப்புகள், நமக்கு தினமும் பேசுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு நாவல் வெளிவந்து 2 ஆண்டுகள் ஆனால் கூட, 3 ஆண்டுகள் ஆனால் கூட அதை பற்றி ஒரு பொருட்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனத்தையோ ஒரு வாசக எதிர்வினையோ நமது சூழலில் பார்ப்பது மிகவும் அபூர்வம். புத்தகங்கள் ஏராளமாக வெளியிடப்படுகின்றன, ஏராளமாக விற்கின்றன. எனக்கு உண்மையில் அச்சமாக இருக்கிறது. புத்தகங்களை படிப்பதற்கு பதில் புத்தகங்களை வாங்குவது நம்மளுடைய ஒரு சந்தை பொருளாதாரத்தினுடைய ஒரு பகுதியாக புத்தகங்களும் மாறிவிட்டது என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. பெரிய புத்தகங்கள் அதிகமாக விற்கின்றன. காரணம் அதை நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஒரு பாதுகாப்பாக உங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம், என்றைக்காவது படிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்கி சேர்க்கிறீர்கள் கூடதான் புத்தகங்களை வாங்குவது. கேட்டீங்க, ஒரு ஒவ்வொரு ஆண்டு புத்தக சந்தையில் வாங்கின புத்தகங்கள் நீங்கள் எத்தனை சதவீத புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்மை கேட்டுக்கொள்வோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய புத்தகங்கள் இருந்தது நமக்கு அவ்வளவு வாங்குவதில் ஆர்வம் இருக்குது. நாம் எதையாவது அட்ரஸ் பண்ணுகிறோமா? எதனாவது உரையாடுகிறோமா? கடந்த ஒரு 3 வருடத்தில் கிட்டத்தட்ட 500-600 கவிதைகள் எழுதியிருப்பேன். தமிழில் அதிகமாக இந்த 3 வருடத்தில் எழுதிய கவிஞர் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் அதை பற்றி ஒரு பொருட்படுத்தக்கூடிய மதிப்புரையை கூட நான் படித்தது கிடையாது. எங்காவது ஒரு வாசகன் உணர்ச்சி பெருக்குடனுடைய கைகளை பற்றி கொண்டு இந்த கவிதையை படித்தேன் என்று சொல்லுவான். அது உண்மையில் என் கவிதையை பற்றிய விஷயம் அல்ல, அது அவனுடைய ஒரு விஷயம் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அவனுடைய ஒரு அந்தரங்க முன்னோட அனுபவத்தில் அவனோட அந்தரங்கமான ஏதோ ஒரு புள்ளியில் அந்த கவிதையை அவன் சந்தித்திருக்கிறான். அவன் அவனை பற்றி சொல்கிறான், என்னுடைய கவிதையை பற்றி அல்ல என்று எனக்கு தெரியும். இதையே நாம் ஒவ்வொரு இடத்தாலும் இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு வாசகன் என்கிற அந்த வரையறைக்கு என்னவெல்லாம் இருக்கின்றன. உங்கள் யாராவது வாசகர்களாக இருக்கிறோமா? வாசகர்களாக இருக்க விரும்புகிறோமா? நமக்கு உரையாடுவதற்கு ஒரு எதிரி தேவை, உரையாடுவதற்கு ஒரு வண்ணம் தேவை, உரையாடுவதற்கு ஒரு தன்மனைப்பு தேவை. நமக்கு எந்த விதமான அறிவார்ந்த பயிற்சியும் அதற்கு நமக்கு அவசியம் இல்லை. யாரையாவது ஓங்கி ஒரு உதவிட முடிந்தால் அன்றைக்கு நமக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆளை நம்மால் உதைக்க முடிந்தது என்று இப்படிப்பட்ட சூழலில் தொடர்ந்து எழுத்தாளர்களை சந்திப்பதற்கும் வாசகர்கள் என்கிற ஒரு ஒரு அந்தத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் தொடர்ந்து இன்றைக்கு சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் ஒரு வெட்டவெளியில் இருந்து பேசுவது போலதான் எனக்கு இருக்கிறது. இங்கே எனக்கு தலைப்புகள் இல்லை. என்னென்றால் ஒரு தலைப்புகள் இருந்தால் அந்த தலைப்பை ஒட்டி சில முஸ்தீபுகளை செய்து கொண்டு நாம் இங்கே பேசலாம். இங்கே ஒரு பொது முகத்தின் முன்பு நான் உட்கார்ந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடம் கேட்பதற்கு ஏதாவது இருந்தால், உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு ஏதாவது இருந்தால், நாம் அதிலிருந்து இந்த உரையாடலை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் நாம் தொடர்ந்து பேசுவோம்.